நீண்ட இழுபறிகளுக்கு பின் கௌதம் மேனன் இயக்கத்தில் தனுஷ் நடித்த எனை நோக்கி பாயும் தோட்டா படம் வரும் 29ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்குது. தனுஷுக்கு ஜோடியாக இந்த படத்தில் மேகா ஆகாஷும், முக்கிய கதாபாத்திரங்களில் சசிகுமாரும் வேளாராமமூர்த்தி உள்ளிட்டோரும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க. தர்புகா சிவா இசையமைத்திருக்கும் இந்த படம் 2 வருடங்களுக்கு முன்பே தயாரான படம், பல்வேறு பிரச்சனைகளால் ரிலீஸில் தாமதமானது. கௌதம் மேனன் இயக்கத்தில் தனுஷ் முதன் முறையாக நடிப்பதால் இப்படம் மீது ரசிகர்களுக்கு பெரும் எதிர்பார்ப்பும் உள்ளது. அதோடு தனுஷ் நடிப்பில் கடைசியாக வெளியான அசுரன் படம் மாபெரும் வெற்றியை தந்ததால் இப்படத்தையும் வெற்றி படமாக ரசிகர்கள் காத்திருக்கின்றனர். இந்த நிலையில் தனுஷ் ரசிகர்களை மேலும் மகிழ்ச்சியடைய செய்யும் விதமாக எனை நோக்கி பாயும் தொட்டா படம் ரிலீஸ் ஆகும் அன்றே தனுஷின் இன்னொரு படமும் ரிலீஸாக இருக்கிறது. ஆனால் அது தமிழகத்தில் இல்லை, சைனாவில். தனுஷ் நடித்த ஹாலிவுட் படமான பக்கிரி வரும் 29ஆம் தேதி சீனாவில் ரிலீஸ் ஆக இருக்குது. அங்கே சுமார் 13,000 திரையரங்குகளில் அந்த படம் ரிலீஸ் ஆக உள்ளது குறிப்பிடத்தக்கது.